எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன பதிவில் இந்த அனாட்டமி பற்றி கொஞ்சம் பார்த்தோம். கொஞ்சம் போரடிச்சிருக்கோம், இருந்தாலும் அது கொஞ்சம் முக்கியம் ஆனாலும் சொன்னோம். இருந்தாலும் இன்னும் ஒரு சின்ன விஷயத்த அனாட்டமியில் பார்த்துட்டோன்னா அந்த சப்ஜெக்டை நிச்சயமாக முடிச்சுடலாம். இப்போ இந்த அமிக்டலான்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அது உணர்ச்சிகளை தூண்டி விடுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த அமிக்டலாவை எது கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா நியோகார்டெக்ஸ். இந்த நியோகார்டெக்ஸுக்கு கொஞ்சம் நேரமாகும், அதாவது ஒரு சிக்னல் போச்சு அப்படின்னா அது உள்ளே வாங்கி அது கொஞ்சம் திருப்பி ரியாக்ட் பண்ணி அது சிக்னல் அமிக்டலாக்கு அனுப்புறதுக்கு ஒரு 6 செகண்ட் ஆகும். கொஞ்சம் நேரம் எடுத்துட்டாலும் இதுதான் சரியான எதிர்வினையை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கும். தலைமஸ்லேருந்து நரம்புகளுடைய சிக்னல் கொஞ்சம்தான் அமிக்டலாக்கு போகும், பெரும்பாலும் தலைமஸ்லேருந்து நேரடியாக நியோகார்டெக்ஸுக்கு போயிடும். அது நியோகார்டெக்ஸ் அது ஆராய்ஞ்சு நல்லதாக கெட்டதாக முன்னாடி நடந்திருக்கா அந்த மாதிரி பல விஷயங்களையெல்லாம் யோசனை பண்ணி முடிவெடுக்கணும், அதுக்கு தான் நேரமாக இருக்கும். அது கடைசியில் எண்ணங்களையெல்லாம் கிளறிவிடலாம். அதனால் ஒரு சோகமான விஷயம் முதல்ல வந்து சோகம் அப்படின்னு தெரிஞ்சிடும் நமக்கு, அதுக்கப்புறம் அந்த சோகம் அப்படிங்கிறதே ஒரு கோபமாக மாறலாம். இது இந்த இடது பக்க நெற்றி பகுதி இருக்கு இல்லையா, வலது இடது பக்க நெற்றி பகுதி, இங்கே இருக்கிற மூளையோடைய பகுதி, அதுக்கு இடது பக்கம் லெஃப்ட் ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. இதுதான் இந்த உணர்ச்சிகளுக்கு ஒரு ஆஃப் பண்ணுற சுவிட்ச். இது சொல்லித்தே அப்படின்னா உணர்ச்சிகள் ஆஃப் ஆகிடும். இதே மாதிரி வலது பக்கம் இருக்கு இல்லையா, இந்த மூளையோட பகுதி தான் பயம் தாக்குதல் போன்ற எதிர்மறையான உணர்வுகளுக்கு இதுதான் சென்டர். இதை இடது பக்கம் செக் பண்ணி உணர்ச்சிகளை கண்ட்ரோலில் வைக்கிறது, அதே சமயம் அடங்குடா அப்படின்னு சொல்லிட்டு லிம்பிக் சிஸ்டத்துக்கு கொஞ்சம் சிக்னல் அனுப்பும். இந்த நியோகார்டெக்ஸ் லிம்பிக் சிஸ்டம் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேலன்ஸ் தான் நம்மளுடைய உணர்ச்சிகளை எவ்வளோ தூரம் வெளிப்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. அதாவது நம்மளுடைய மனசலனங்களை இதுதான் நிர்ணயிக்கிறது. இப்போது இது இடது பக்கம் சொன்னேன், வலது பக்கம் சொன்னேன், இது வந்து சாதாரணமாக வலது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு, இடது கை பழக்க வழக்கம் உள்ளவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும், நேரடியாக நேர் எதிர். இப்போ வேலை செய்கிறதுக்கான நினைவகம், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அந்த விஷயமெல்லாம் இந்த ப்ரீ ஃபார்ன்டல் கார்டெக்ஸ் முன்பக்கம் இருக்கிற இந்த கார்டெக்ஸ் தான். அதனால தான் சில கடுமையான பலமான உணர்ச்சிகளெல்லாம் நம்மளை வேலை செய்ய விடாமல் பாதிக்கிறது. நேராக யோசிக்க கூட முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். யார் வேணால் கோபப்படலாம், அது ரொம்ப சுலபம். ஆனால் சரியான நபர்கிட்ட சரியான நேரத்துக்கு சரியான அளவுக்கு சரியான வழியில் கோபப்படுறது அது சுலபம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னவர் அரிஸ்டாட்டில். நாட்டில் கோபப்படாதவங்களே இருக்க முடியாது இல்லையா. காமத்துக்கு அடுத்தபடியாக ரொம்ப பரவலாக உலகத்தில் இருக்கிறது இந்த கோபம்தான். இந்த கோபம் ஒருத்தரை தன்னோட நிலையை இழக்க வைக்குது. மற்றவங்களோட உணர்வு சரியாக உணர்வு வச்சுக்க இந்த கோபமானது தடையாக இருக்குது. இந்த கோபத்தால் தன்னுடைய வேலையை தொலைக்கிறவங்க நிறைய பேர். நல்லா வேலை செஞ்சுருவார், கோபப்படுவார், கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது, இடக்க மடக்கா அதிகாரிக்கிட்டே பேசுவார், மற்றவங்கிட்ட பேசிடுவார், அதனால் வேலை நிற்காது. அதே மாதிரி கோபத்தால் தன்னுடைய காதல் அதை தொலைக்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு தெரியும், தெரியாமல் இல்லை, பின்னாடி வருத்தப்படுவாங்க, ஐயோ கோபப்பட்டு பேசினா அப்படி பண்ணிடக்கூடாது, அதனால தான் இந்த மாதிரி காரியம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் பண்ண முடியல, அவங்களால் கஷ்டப்படுறாங்க. சில பேர் இருக்காங்க, கோபப்பட்டேன் என்னப்பா இப்படி கோபப்பட்டுட்டேன்னா, என்ன கோபமா, நானா கோபப்படவே இல்லையே, நான் நான் சாதாரணமாக தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோபத்தை எதிர்கொண்டவங்களுக்கு தான் தெரியும் அவர் எவ்வளோ கோபப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்கள கேளுங்க, ஆனால் சரியான சிடுமூஞ்சிப்பா, அவங்ககிட்ட ஒவ்வொன்றா வச்சக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் அந்த நபருக்கோ தான் கோவப்படுறோம், மற்ற காரியத்தெல்லாம் கெடுக்கிறோம், மற்றவங்க மூட விட்டாக்குறோம் அப்படின்னுலாம் அவருக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி சில பேர் இருக்கும், அவருக்கு புரியாது என்னப்பா நமக்கு ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸே யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுமா, ரொம்ப பேர் விலைக்கு விலைக்கு போய்ட்டுறாங்க, ஃப்ரெண்டாக யாரும் க்ளோஸ் ஆகவே மாட்டாங்க, அவர் குழம்பின்னு இருப்பார். கோபம்னு இல்லை, எல்லா உணர்ச்சிகளுமே அப்படி தான், காமமும் கோபமும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், ஆற்றல் வாய்ந்த, கட்டுப்படுத்த வேண்டிய சக்திகள், உணர்ச்சிகள். அதுவும் இப்படி தான், காமமும் கோபமும் கட்டுப்படுத்த வேண்டிய உணர்ச்சிகளாக இருக்கிறதுனாலே இது உதாரணத்துக்கு சொன்னேன். விதி விலக்கா சில விஷயங்களை தவிர உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணாலும் அது சரியான விளைவை கொடுக்காது. இப்படி அடிக்கடி கோபப்படுறவங்க நிறைய தரம் ஒரு முடிவு எடுப்பாங்க, என்ன தெரியுமா, நான் இனிமேல் கோபப்படவே மாட்டேன். ஆனால் இவங்க வேலையில் இறங்கிட்டாங்க அப்படின்னா நடக்கிற முதல் விஷயமே அவர் எதிர்பார்க்குற மாதிரி நடக்காது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன், ஒரு நிலைமை வந்துடுதுன்னா அவ்வளோதான், தன்னுடைய கற்பனைப்படி தப்பாக நடக்கிற விஷயம் கண்ணில் பட்டவடனே சிக்னல் முழுகி விடும். இதை பற்றி முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இது நியோகார்டெக்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேராக அமிக்டலாவுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் போயிடும். இந்த அமிக்டலா என்ன பண்ணோம், முன்னாடியே பதிவு பண்ணி வச்சுருக்கியா இந்த மாதிரி இருந்தால் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அமிக்டலாவுக்கு தெரியும். அதனால் அது ஆராய்ஞ்சு பார்த்து இதுக்கு இப்படி தான் எதிர்வினை ஏற்படும்னு உடனே கோபப்படுவோம், அதுதான் பழக்கம் இல்லையா, செயல் ஆரம்பிச்சிடும். நியோகார்டெக்ஸுக்கு இந்த சிக்னல் கொஞ்சம் போய் அதை அனலைஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி கீழே சிக்னலை அனுப்புறதுக்குள்ள இது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கறதுக்குள்ளே எதிர்வினையை ஆரம்பிச்சுட்ருக்கும், அமிக்டலா தூண்டி எதிர்வினை ஆரம்பிச்சுட்ருக்கும். இந்த நியோகார்டெக்ஸ் முடிஞ்சுனா அடாடா கோபப்படக்கூடாதுன்னு நான் நம்ம முடிவு பண்ணாமப்பா அப்படின்னு நான் யோசித்து பார்க்கறதுக்குள்ளே கோபம் அதுக்குள்ளே அளவுக்கு மீறி போயிடும். ஒருவேளை அந்த மாதிரி அந்த அளவுக்கு போகலை அப்படின்னா அந்த சமயத்திலேயாவது நியோகார்டெக்ஸ் சொல்லியோ சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தை கொஞ்சம் அடக்க பார்த்தா எல்லாம் அங்கேருந்து வெளியே போயிடலாம், ஏதோ ஒன்று ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் கோபம் அடக்கப்படலாம், இல்லை கோபம் கட்டுக்கடங்காமல் போனாலும் போயிடலாம். அதாவது ரிஃப்ளெக்ஸ் அது சீக்கிரமாக வேலை பண்ணும் ஏன், அதுதான் ரிஃப்ளெக்ஸ்னு பேர். ஏதோ பெரிய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆர்டரை வரணும் வேணாம், அதாவது தலைமை அதிகாரிக்கிட்ட போய் சுடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு உத்தரவு வர வேணாம், யாரே பொட்டுன்னு சுட்டுறாரு, தப்பு கொலை நடக்கிறது, கொலைகாலி தாக்கிறான், ஆயுதம் வச்சிருக்கான் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சால் பொட்டுன்னா அவரே போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா, அது இல்லாமல் சுட ஆரம்பித்து கொண்டு இவரை தப்பி போயிடுச்சு, அதுக்கப்புறம் மேல் அதிகாரிக்கு சொல்லி அவர் சரி சுடு அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்து அப்படின்னு எல்லாம் போன டைம் ஆகும் இல்லையா. அதே தான் இங்கேயும் இந்த நியோகார்டெக்ஸ் தான் மேலதிகாரி, அவர் உத்தரவு கொடுக்கறதுக்குள்ள போட்டு நீங்கள் கீழே வேலையை ஆரம்பிச்சிடலாங்க சரியா. புத்தி அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் வேலைக்கு வரும், இதுக்கு தான் மந்த புத்தி அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் இருக்குது. மேற்கத்திய ஆராய்ச்சியாளரெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலங்காலமாக பரிணாம வளர்ச்சி நடந்திருக்கு இல்லையா, அதில் வந்து மிருகங்களெல்லாம் சட்டுன்னு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நிறைய ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் உருவாக்கி வச்சுருக்கு, அப்படியே தான் அதுலேருந்து குரங்குலேருந்து பருஷம் பிறந்தா அதனால் அந்த விஷயமெல்லாம் அப்படியே கடத்தப்பட்டிருக்கு, காலங்காலமாக கடத்தப்பட்டிருக்கு. அதனால் ஒரு காலத்தில் வந்து உசுரோடு இருக்க போகிறோமா இல்லையா அடுத்த நிமிஷம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரச்சனைக்கு ஒரு ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் உருவாச்சு, அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் மனுஷங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் இருக்காங்க, ஒருத்தர் போகிறே இன்னொருத்தர் இல்லையே, ரிஃப்ளெக்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும் இல்லையா. ஆனால் யார் சில பேர் இருக்காங்க அவங்க வீட்டில் வந்து, ஐயோ அவங்களுடைய வீட்டில் வந்து எரிகள் விழுந்தெடுத்து எல்லாம் எரிஞ்சு போச்சு அப்படின்னா, ஓஹோ அப்படியா எரிகல்லா மிச்சம் தான் இருக்கா நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசாமி சில பேர் அந்த மாதிரி இருக்கு, இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படியே இருக்காங்க சில பேர் அவ்வளோ தூரம் அசால்ட்டாக. ஆனால் நம்ம கலாச்சாரத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது, அது என்ன அப்படின்னா அது வாசனைகள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு. வாசனைனா என்ன, வாசனைனா நாத்தத்துக்கு எதிர்வாதம் அப்படின்னு நிறைய பேர் சுலபமாக நினைப்போம். அப்படி இல்லை, ஒரு வேலையை செய்கிறோம், முதல்ல வந்து கொஞ்சம் பயந்துண்டு கேர்ஃபுல்லாக மெதுவாக செய்கிறோம், அப்படியே செய்ய செய்ய அந்த வேலை கொஞ்சம் சுலபமாக போய்டுறது,
சுலபமாக போனால் கவலைப்படாமல் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதுக்கு சம்ஸ்காரம்னு ஒரு பேர், சரியா? இந்த சம்ஸ்காரங்கிறது செய்ய 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 இறுகி போய் ஒரு வாசனை அப்படின்னு சொல்லிட்டு ஆகிட்டாங்க. இந்த வாசனையானது இந்த ஜென்மத்தில் மட்டும் வேலை பண்ணாமல் அடுத்த ஜென்மத்துக்கு கடத்தப்படும், சரியா? அடுத்த ஜென்மத்துக்கு கடத்தப்படுறதுனால அவர் போன ஜென்மத்தில் இருந்த அந்த பழக்க வழக்கங்களை நினைவில் கொண்டு அந்த மாதிரி நடந்துகிறார். ஓ, என்னுடைய கசினோத்த இருக்க, அதுக்கு நாயை கட்டாலே பயம். நம்மளும் நிறைய பேர் இருப்போம் அந்த மாதிரி, நாயை கண்டால் பயங்கர பயம், ஒதுங்கி ஒதுங்கி போவார், ஏதாவது கடிச்சிடுமோ கிட்ட வருமோ அப்படி இப்படி. சின்ன வயசில் தமாஷா இருக்கும் இப்போல்லாம் பார்க்குறதுக்கு, ஏடா இவ்வளோ பயப்படுறேன், அதெல்லாம் என்னமோ தெரிலடா, நாய் எப்படின்னாலே உடனே ஒரு பயம் வந்துடுறது. அவருக்கு அதுக்கு முந்தின ஜென்மத்தில் அவருக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கணும், நாயோட நாய் கடிச்சு குதறி இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கும் போல இருக்கு. ஆனால் நாயினாலே ஒரே பயத்தோடு பயத்தோடையே இருந்திருக்கார். அதே விஷயந்தான் அடுத்த ஜென்மத்தில் கடத்தப்படுறது. இதுதான் அந்த வாசனை அப்படிங்கிற விஷயம். முக்காவாசி நம்ம ஒரு கிவன் சிச்சுவேஷன், ஒரு சமயத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னாக்க, இந்த வாசனைகள் ஒட்டி நம்ம நடந்துக்கிறோம், சரியா? இதனால தான் போன ஜென்மாவில் அவர் வந்து ரொம்ப கோபப்பட்டு கொண்டு இருந்தார் அப்படின்னா மூக்குக்கு மேலே கோபம் அப்படின்னா, இந்த ஜென்மாலையும் அவர் மூக்குக்கு மேலே கோபம். போன ஜென்மத்தில் வந்து என்னதான் எரிச்சல் ஊட்டினா அப்படி அப்படா எடுத்து சிரித்து பேசிட்டு இருந்தார் அப்படின்னா, இந்த ஜென்மாலையும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் பழக்கம் அதிகம், பழக்கம் அதிகம், பாசிபிலிட்டிஸ் அதிகம். இதுதான் வாசனை. இதுக்கெல்லாம் என்ன செயலி அப்படின்னா, இந்த லிம்பிக் சிஸ்டத்தில் ஸ்மெல், வாசனை அறிகிற ஒரு ஆல்ஃபாக்டரி பல்ப் இருக்குது. அதுக்கும் அந்த லிம்பிக் சிஸ்டத்துக்கும் நம்ம இப்போ பேசுகிற வாசனைக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு நான் நம்பணும், சரியா? அப்போ என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப சிம்பிள் தானே. ரிஃப்ளெக்ஸில் கோபம் வந்தாலும் சரி, ஆனால் உடனே எதிர்வினை ஆட்டக்கூடாது. ஒரு செயல் நடக்கிறது, நமக்கு கோபம் வந்துடுது, ஆனால் அந்த கோபத்தோட உன்னுடைய எதிர்வினை ரியாக்ஷன் அதை ஆரம்பிக்காத. புத்தியை களத்தில் இறக்கு. புத்தியை களத்தில் இறக்கினா அது மெதுவாக யோசனை பண்ணி, இது இந்த மாதிரி நடந்துடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நல்லது கெட்டது எல்லாம் யோசனை பண்ணி ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிம்பாங்க. இது நல்லது, இதெல்லாம் பண்ணக்கலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. சமூக உணர்வுகளை வந்து இந்த விஷயங்களெல்லாம் அக்செப்டபுள் இல்லை, தப்பு அப்படின்னலாம் சொல்லி இது வரும் இல்லையா, இதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். அது 6 செகண்ட் அப்படி ஒரு கணக்கு. ஒரு பையன் ஸ்கூலில் வந்து எப்போ பார்த்தாலும் அடிதடியில் இறங்கின்ட்டுருந்தான். அதுக்கு என்ன சொன்ன, ஏண்டா அப்படி இப்படின்னு எப்போ கேட்டாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் அடிதடியில் இறங்கலை. அதனால் அப்பா சொன்னார், டேய் இதப்பா உனக்கு கோவம் வந்தது அப்படின்னா 1, 2, 1, 2, 3 அப்படி 10 வரைக்கும் எண்ணு, அதுக்கப்புறம் சண்டையில் இறங்கு, அப்பவும் இறங்கணும்னு தோணித்துனா அப்படி, சரிப்பா அப்படின்னு ஒத்துனு போயிட்டான். அடுத்த நாளாக சட்டை கிட்டையெல்லாம் கிழிச்சுன்னு வந்தான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். அப்பா என்னப்பா பண்ணுறது, நான் சண்டை போட்ட பையன் என்னோட ஃபாஸ்ட்டாக எண்ணிட்டான் 10 அப்படின்னா. அந்த மாதிரி கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அடுத்த பதிவில் நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம், சரியா? வணக்கம்.